தருமபுரி நகராட்சி 9வது வார்டில் கவுன்சிலர் மாதேஸ்வரன் தலைமையில் பகுதி சபா கூட்டம் இன்று உழவர் சந்தை அருகே நடைபெற்றது. தருமபுரி நகராட்சி 9வது வார்டுக்கு உட்பட்ட உழவர் சந்தை அருகே உள்ள வட்டாரா வளர்ச்சி காலனி பகுதியில் பகுதி கூட்டம் இன்று நகரமன்ற உறுப்பினர் ஏ மாதேஸ்வரன் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்திற்கு தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தடகம் சுப்பிரமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாவட்ட கழக பொருளாளர் தங்கமணி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் நகராட்சி சார்பில் அலுவலர் சுமன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் சந்திரமோகன், காசி முன்னாள் கவுன்சிலர் முருகன், மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் டி ஏ குமார், கனகராஜ், சந்திரமோகன், வழக்கறிஞர் செல்வராஜ், பிஎஸ்பி அசோக், லைன்ஸ் கிளப் இளவரசன், சக்திவேல், டி ஏ சூர்யா, கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சாலை வசதி வேண்டியும், தெருவிளக்கு வசதி, கழிப்பிட வசதி செய்து தர கோரியும், குடிநீர் வசதி, பொது கழிப்பறை வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் நகரமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகியோருக்கு மனுக்கள் குளித்தனர். மேலும் நகரமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், மாவட்ட கழகச் செயலாளர் தடங்க சுப்பிரமணி ஆகியோரிடம் கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டது. இந்த கோரிக்கைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை செய்து தரப்படும் என திமுக மாவட்ட கழக செயலாளர் தடகம் சுப்பிரமணி அவர்கள் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தது குறிப்பிடத்தக்கது.